ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷனில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் உண்மையாகவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதரின் புஸ்தகம் 55 சங்கீதம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமென். கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வைத்து விடணுமா? நம்ம நிறைய பேர் செய்கிற தவறான காரியம் என்னன்னாக்கா, பாரங்களை நம்மளே சுமந்துட்டு இருப்போம். எனக்கு இந்த பிரச்சனை பிரதர், என் பிள்ளைங்களை குறித்த ஒரு பாரம், என் கணவரை குறித்த ஒரு பாரம், என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு பாரம், பல விதமான பாரங்கள் நம்மளை நெருக்கி கொண்டு தான் இருக்குது. பாரம் இல்லாத மனுஷன் யார் இருக்கான்னு சொல்லுவாங்களே, எல்லாருக்கும் பாரங்கள் இருக்குது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாரம் அழுத்திட்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. நம்ம பாரத்தை அவர் மேலே வச்சுட்டா அவர் பார்த்து கொள்ள போகிறாரு. நம்ம பாரத்தை அந்த பாரத்தை நம்மளே சுமந்து கொண்டிருந்தா இன்னும் கவலைகளும் பிரச்சனைகளும் வியாதிகளும் பலவீனங்களும் மனசோர்வம் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கோம். ஹாலேலூயா தேவப்பிள்ளையிலே. அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் மேலே பாரத்தை வைக்க வேண்டும். ஹாலேலூயா. மத்திய சுவிசேஷம் 11:28 வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்க, எடுத்து வாசிக்க கேட்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். நாம் பாரத்தோடு இருக்கிறது ஆண்டவர் பிரியப்படுகிறதே இல்லை. நாம் பாரங்களை சுமப்பதும் ஆண்டவர் பிரியப்படுகிறதே இல்லை. பாருங்க, எவ்வளோ ஒரு கரிசனில் ஆண்டவரா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு எப்படிப்பட்ட பாரத்தை நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியல தெய்வப்பிள்ளையில, ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நம்மோடு பேசுகிறாரு, நீங்கள் என்னிடத்தில் வாருங்க, ஆண்டவர் சமத்தில் போய் இறக்கி வைங்க, ஆண்டவர் சமத்தில் போய் சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் கவலைகளை, உங்கள் பாரத்தை, உங்கள் கண்ணீரை, உங்கள் சூழ்நிலையை, ஆமே உங்கள் நிந்த அவமானங்களை, உங்கள் முடியாத சூழ்நிலைகளை, நீங்கள் கடந்து வர கடினமான அந்த முட்கள் நிறைந்த பாதைகளை ஆண்டவர்களை அப்படியே ஒப்புவீங்க. ஒருவேளை சில நேரத்தில் மனுஷர்கள் நம்ம சொல்லுவோம், சில மனுஷருக்கு தான் நல்ல பதில் வரும், ஆனால் அந்த மனுஷர்கள் என்ன பண்ண 4 விதமாக போய் மற்றவர்களை சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரத்தில் நம்ம இறக்கி வைக்கும் போது உண்மையாகவே சொல்கிறேன், அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கீங்கன்னு தெரியல, இன்றைக்கு பரிசுத்தாமியின திட்டமாக அவங்களோட பேசுகிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறேன். நாமே யோபுவின் புஸ்தகம் 6:2-3 வாசித்தீங்கன்னா அங்கே யோபு பயங்கரமாக சொல்வாருங்க, வாசிக்க கேட்கலாம். என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது. பாருங்களேன், சஞ்சலம் நிறுக்கப்பட்டு தராசில வச்சா கடற்கரை மணலத்தின காட்டிலும் பாரமா இருக்குமா? உண்மையிலே இருக்கும் தான் நினைக்கிறேன். யார் வச்சுக்கலேன், ஒரே நல்ல 10 பிள்ளைங்க செத்து போகிறாங்க, ஒரே நல்ல ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அது மாத்திரமா சரீரத்தில் பலவீனம், அது மாத்திரமா சொந்த மனைவியே தூஷிக்கிறா, எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. என் சஞ்சலம் கடற்கரை மணலத்தினை பாரம் போல் இருக்குன்னு, ஆனால் ஒன்று யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, அவர் என்னை கொன்றுப்பட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி கர்த்தரை சார்ந்து இருந்தால் என்ன தினமாக நடந்தது, யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை இரட்டத்தனியாய் ஆசீர்வதித்தார். ஒருவேளை என்ன காரியத்தில் நீங்கள் பாரம் அடைஞ்சிருக்கிறீங்க தெரியல, இன்றைக்கு கர்த்த சமத்தில் இறக்கி வச்சிடலாம், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். தெய்வப்பிள்ளையில் அவர் உங்களை ஒருபோது தள்ளாட விட்டார். ஆமே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, யார் யார் என்னென்ன பாரத்தோடு இதை கேட்டுக்கிட்டாங்க தெரியலப்பா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபம் பண்ணுறேன், அவங்க மேலே இருக்கிற அந்த பாரங்கள் இறக்கப்படட்டங்கப்பா, அந்த பாரங்கள் சும அவங்களை விட்டு விலகட்டுங்கப்பா. யோபுவை இரட்டத்தினியாய் ஆசீர்வதி ஆண்டவர், இவர்களையும் இரட்டத்தினியாய் ஆசீர்வதிப்பீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுதும் நீங்கள் முன்னாடி போய் கோணலானலாம் சபையாக்கி இதில் ஆசீர்வத்து கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கெல்லாம் பிதாவே. ஆமே. அவர் உங்கள் பாரத்தை எடுத்துட்டாரு. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.